வியூவர்ஸ் வெல்கம் டு ராஜ் தமிழ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அது கிளிக் பண்ணீங்கன்னா நாம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வரும். நாம இந்த டியூட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆம்பிளிஃபயர் செய்ய போறோம். அந்த ஆம்பிளிஃபயரோட ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 2.1 இன்புட் கொடுத்து 5.1 அவுட்புட் எடுக்க போறோம். உங்களுக்கு இன்வெர்டர் பத்தி தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தா கீழே பெல் தமிழ் சேனல்ல வீடியோஸ் இருக்கு, அந்த சேனலோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அந்த சேனல்ல செக் பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா நம்ம MP5 பிளேயர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், வீடியோ போர்டு. இதில் வீடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்கும், HD ஃபுல் HD வரலையும் சப்போர்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் ஃபோட்டோஸ் பார்த்துக்க முடியும், மியூசிக் கேட்டுக்க முடியும், எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் ஸ்டீரியோ இன்புட் கொடுத்து 5.1 கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயருக்கு நம்ம ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24/0/24 10 amps, இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் 12/0/12 5 amps. 24/0/24 10 amps டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அண்டு சப்புக்கு யூஸ் பண்ணுறோம். 12/0/12 பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் அண்ட் சென்ட்ரு மூணு சேனலுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் இன்னும் இருக்கிற பவர் சப்ளை 0/12/12/0/12 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு ஒன்றும் USB போர்டு மற்றபடி இருக்கிற சின்ன சின்ன போர்டுங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பவர் சப்ளை நம்ம கொடுக்குறோம். அதில் 24/0/24 10,000 microfarad 2 capacitor யூஸ் பண்ணுறோம். 12/0/12 பார்த்தீங்கன்னா 5,000 microfarad 2 capacitor யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு 8-inch ஹெவி மேக்னெட் போட்ட 2 boxes, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8-inch சாதா மேக்னெட் போட்ட பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கு. சரௌண்டிங்க்கு சென்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 channels வாட்ச்ஸ் கம்மியாக ரெடி பண்ணியிருக்கு. லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா SDK-ல 4141 IC போட்டு பண்ணியிருக்கு. சப்புக்கு பார்த்தீங்கன்னா 4191 போட்டு பண்ணியிருக்கு. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறத விட எக்ஸ்ட்ரா இருக்கும், பக்கவான எஃபெக்ட் இருக்கும். இந்த ஆம்பிளிஃபயரோட கிளாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்னால் புரியாது. இதை செஞ்சு நம்ம இதை அனுபவபூர்வமாக நம்ம இதை கேட்டோம்னா தான் இதோட கிளாரிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டியோ இல்லை சப்போட ஒரு ஸ்மூத்னஸ்ஸோ நம்ம பிராண்டட் ஆம்பிளிஃபயரை விட 2 மடங்கு எச்சா இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் இந்த ஆம்பிளிஃபயரில் 2 channel கெய்னர் போர்டு ஒன்று வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்டபிள் போர்டு, அடுத்து சப்பு, சரௌண்டிங், சென்ட்ரு, இது மொத்தமாக இருக்கிற ஒரு மொத்தமாக அவுட்புட் வர மாதிரி ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டிக்கோ எந்த ஒரு குறைச்சலுமே இருக்காது, இதில் பக்காவான ஆம்பிளிஃபயர் இருக்கும். இந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங் மட்டும் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுவிட்சு வச்சு கொடுத்துருக்கோம். சரௌண்டிங் ஃபுல் ப்ரெஸ் பண்ணும்போது சரௌண்டிங் ஒர்க் ஆகிற மாதிரியும், இன்னொரு ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக லெஃப்ட் ரைட் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ரைட் கிடைக்கிற மாதிரியும் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹை லெவல் காஸ்ட் ஆகாமல் லோ பட்ஜெட்லேயும் இல்லாமல் ஒரு மீடியம் காஸ்ட்டில் வந்து இந்த ஆம்பிளிஃபயரை ரெடி பண்ண முடியும். எவ்வளோங்கிறத வந்து நம்ம இப்போ ஓப்பனாக அதை சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ஒவ்வொரு பொருளுமே வித்தியாசப்படும். அதனால் நம்ம எக்ஸாக்டாக அதை வந்து ப்ரைஸை சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஆம்பிளிஃபயர்னா இந்த மாதிரி பண்ணோம்னா பக்காவான நமக்கு வந்து பக்காவான குவாலிட்டியான ஆடியோ கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆம்பிளிஃபயரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ தெளிவாக செஞ்சு போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்காக கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இல்லை ஆம்பிளிஃபயர் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு தெளிவாகவே போட்டிருப்போம் நிறைய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். Raj Tamil Channel Computer Hardware, please subscribe.